வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு அண்ட் நாக சைத்தன்யா இவங்களுடைய ஒரு நியூ காம்போவில் பார்த்திங்கன்னா, இப்போ கஸ்டடினு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்போவே வந்து புதுசு தான். ஏன்னா இப்போ வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு சேர்த்து ரெண்டுமே சேர்த்து வந்து தமிழ் தெலுங்கு பார்த்திங்கன்னா பைலிங்கெல்லாம் இப்போ இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ஒரு டீசர் இப்போ தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணும் அண்டு தேங்க்கும் பண்ணணும். யாருக்குன்னா என்ன விஷயம்னு சொல்ல வரேன். ஸோ அதாவது பத்து தல ஆடியோ லைன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது பாசஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பத்து தல ஆடியோ லைன்ஸுக்கு நமக்கு இப்போ பாசஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது யாருக்கு நான் தேங்க் பண்ணணுன்னா நம்ம ஹரிஹரன் பிரதர். ஸோ அவர் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன் கண்ணா பிரதர். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ஃபேன்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பாசஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த பாசஸ்லாம் ஆன்லைன் ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து ஸோ எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்து பாஸ் கிடைக்கணும்னு நினச்சி பண்ணது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ இந்த பாஸ் கிடைக்காமல் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு நம்ம பிரவீன் கண்ணா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் எந்த ஏரியா அந்த பின்கோட்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எங்கே வந்து பாசஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வந்து எல்லா இன்புட்டும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாஸ் கிடைச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ எப்படின்னா தலைவனை வந்து ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தலைவனை பார்க்குறேன். ஸோ அதாவது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் பர்த்டே அன்றைக்கி நான் அவர் வீட்டுக்கிட்ட பார்த்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா யுவன் லைவ் கான்சர்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நந்தனமில் இருக்கிற ஒய்எம்சிஏ கிரவுண்டில் வந்து ஒரு வாட்டி நடந்தது. ஸோ அதில் எஸ்டியாக இருந்தார். ஸோ அப்போ நான் போய் பார்த்தேன். ஒரு கான்சர்ட்லனா ஒரு கிராண்டான கான்செப்டில் நான் அப்போ நெக்ஸ்ட் இயரை பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ நான் பார்க்க போகிறது பத்து தலை ஆடியோ லன்ச்சுனா என் தலைவர் நான் வேறு லெவலில் பார்க்கணும். ஸோ அதுக்காக நான் ரொம்ப 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 ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். நம்ம விபி அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாகச்சி தேனியா. ஸோ அவரோட பார்த்திங்கன்னா ஒரு புது கூட்டணி ஒரு புது காம்போவாக இப்போ சேர்த்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தினுடைய டீசர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போய் டீசரை பார்த்துருவோம். வாங்க டீசரை பார்த்துருவோமா? 3, 2, 1. காயப்பட்ட மனசு ஒருத்தன் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணும்னா கொண்டு போ. நாக சைத்தன்யாவே டப் பண்ணிருக்கார் போல கொண்டு வந்து. பவன் குமார் பிரசன்ஸ். ஒரு போர்க்களம். இங்க சாவு என்ன தொடுத்துட்டு இருக்குன்னு எனக்கு. யார் இது? ஆனா அது எப்போ எப்படி எங்க இருந்து வரும்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஒரு காப்பா தான் அதுல நடிக்கிறாரு நம்ம நாக சைத்தன்யா. யார் பாது? நான் கையில எடுத்துக்கிற ஆயுதம் ஒரு நிஜம். அரவிந்த் சாமிப்பா. ஓ, இவரும் நடிக்கிறாரா அந்த படத்தில்? கெட்டப்பே ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த ஒரு பீரியட் ஃபிலிம் மாரி எடுக்கிறாங்களோ. ஓ, சரத்குமாராக இருக்காருப்பா. வேற சூப்பராக இருக்கு. மேஸ்ட்ரோ இளையராஜாவும் அண்ட் லிட்டில் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க. கீர்த்தி ஷெட்டி அவங்க தான் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறாங்க. வெங்கட் பிரபு ஹண்ட் மை கஸ்டடி. வேற லெவல். தலைமை விபி ஒரு படத்துக்கும் ஒரு வேரியண்ட், அதாவது ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்கிரிப்டை வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக மாநாடு, இப்போ வந்து கஸ்டடி. இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்கன்னு தோணுது. ஸோ பட் டீசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த வெங்கட் பிரபு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து சில இந்த ஹியூமர்ஸ் இருக்கும். மாநாடு படத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய சீரியஸான போர்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது அண்ட் ஹியூமரும் அங்கங்கே இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாக மட்டும்தான் இருக்கும்னு தோணுது இந்த படம் கஸ்டடி. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விபியை வேறு மாரி பார்த்தோம். ஸோ மாநாட்டில் ஒரு விதமாக பார்த்தோம். இனிமேல் அவர் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டும் வேறு லெவலில் இருக்கும் போது போல் அதுக்கு ஒரு அடுத்த ஒரு படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டடின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் விபி வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மாசான ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடு அதுவும் ஒரு பயங்கர கிளாஸாக ஒரு படத்தை கொடுத்தாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ மாநாடுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கடுத்து இப்போ வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாக சைத்தன்யா கூட தான் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ படம் இப்போ வருது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மே 12th நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விபி சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு அவரோட படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட தம்பி பிரேம்ஜி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஆக்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ வாழ்த்துக்கள் சார். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்ட்லாம் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் அடுத்து என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் மக்கள் சார், இத்தனை இந்த வீடியோ நம்ம எங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.